ஐயா, இத்தனை நேரம் விஷ்ணு முருகேசன் ஐயா அவர்கள் ஏதோ குண்டர் சட்டத்தில் போடுவேன்னு சொல்லி எல்லாம் எவனும் ஒருத்தன் ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த குண்டர் சட்டம் மண்ணாங்கட்டி சட்டம்லாம் போய் பேசிகிட்டு இருக்காத. நாளைக்கு உன்னை பிடிச்சி புழக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? குண்டர் சட்டத்தில் 5 வருஷம் அரசியல் ஆட்டமெல்லாம், அதுக்கப்புறம் இதே போலீஸ் உன்னை குண்டர் சட்டத்தில் பிடிச்சி உள்ள போட்டுரும். இதே இந்த சேட்டையெல்லாம் பண்ணவனெல்லாம் காணாமல் போயிட்டானுங்க. இனிமேல் வந்து அவர் தெளிவாக சொல்கிறாரு, எங்கள் மக்களை மிரட்டாதேங்கிறாரு. அது யாராகவே இருக்கட்டும், அந்த மிரட்டையெல்லாம் மீன் பிடிக்கணும்னு பார்த்தோம்னா ரொம்ப சிரமமாக போயிடும். தப்பு, அது மிகப்பெரிய தப்பு. இன்றைக்கி நீ ஆளுங்கட்சியாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சியாக கூட இருக்கலாம், நீ சொன்ன போலீஸ்கார் உடனே குண்டர் சட்டத்தில் போட்டுருவாரா அல்லது நீ சொன்ன கலெக்டர் வந்து குண்டர் சட்டத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுறாரா? குண்டர் சட்டத்தில் அந்த ஆக்டில் போடணுன்னா எவ்வளோ பிரச்சனை தெரியுமா உனக்கு? ப்ரீவியஸ் கேசஸ் எவ்வளோ இருக்கணும்? அது இல்லாமல் கலெக்டர் ரெக்கமெண்டேஷன் வேணும். இவனால்லாம் என்ன படித்தவனா படிக்கலைன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல. நாங்கள்லாம் சட்டம் படித்து போட்டு பொத்திட்டு இருக்கிறங்கிறதுனாலயா? குண்டா சாக்டுனா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்க. நீ நடத்துகிற அரசியலில் குண்டா சாக்டுங்கிறது இப்படியே அவன் அரசியலில் உட்கார்ந்துருந்தாலும் பெரிய யோக்கியக்காரன் நினைப்பா நீங்கள்லாம். அரசியலில் நீ இந்த பொசிஷனுக்கு வரணுன்னா நீ எவ்வளவு கிரிமினலாக இருந்திருப்பேங்கிறத காவல்துறைக்கு தெரியுமில்ல? காவல்துறைக்கு தெரியாமல் இங்கே எவ்வளோ எதுவும் நடத்த முடியாதுயா? நீ எப்பேற்பட்ட யோக்கியக்காரன் அயோக்கியக்காரங்கிறது தெரியும். எவ்வளோ கேசஸ் மேலே இருக்கணும் தெரியுமா? கொலை வழக்குகள் இருக்கணும், அடிதடி கேஸ் இருக்கணும், ஆள் கடத்தல் கேஸ் இருக்கணும், அது ப்ரூவ் பண்ணாமல் போகணும், வழக்காடு மன்றத்தில் அது ப்ரூவ் பண்ண முடியலங்கிறது இருக்கணும். இவ்வளவுக்கு இவன்தான் காரணம்னு நீ சட்ட ரீதியாக கலெக்டர் கலெக்டர்னா யாருன்னு தெரியுமா உனக்கு? இஸ் எ எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் 1 மேஜிஸ்ட்ரேட். லூசு பசங்களா? அறிய வேண்டாமடா உங்களுக்கெல்லாம். என்ன கலெக்டர் என்ன நீ சொல்கிறதெல்லாம் கேட்குற வேலைக்காரனா அல்லது இங்கே இருக்கிற எஸ்பி நீ சொல்கிற வேலைக்காரனா அல்லது இங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரா நீ சொல்கிற வேலைக்காரனா? ஏடா லூஸு, உன் கட்சி தலைவனையும் குண்டர் ஆக்டில் பிடிச்சி உள்ள ஓட்டுருவாங்க. இதெல்லாம் பேசிட்டு தெரியாதீங்க. நாங்கள் எல்லாம் படிச்சு இது சாமியார் நினைக்காது. என்ன, நான் எம்ஏ எம்ஃபில் பிஎட் பிஎல் அண்ட் டாக்டரேட் இத்தனையும் படித்து போட்டு தாண்டா எங்கள் சமுதாயத்தை வழி நடத்தணும்னு வந்திருக்கிறோம். அவர் எவ்வளோ மனம் வந்து பேசினார். என்ன நீ என்ன அரசியல் கேடியாக இருந்தால் நீ உன்னோட வச்சுக்க, எங்கிட்டலாம் மோதி பாத்திரம் நினைக்காத. நெட்ஒர்க் உலகம் போறாது எங்களுக்கு, இந்தியா மட்டும் நினச்சிக்காத. இப்போவும் சொல்கிற ஜாக்கிரத, எங்கள் பசங்கள்ட்ட மோதி பார்க்கணும். எவன் நினச்சாலும் சரி, அவனுடைய விளைவு அது அவனுடைய முடிவும் விளைவும் மோசமாக தான் இருக்கும். திருச்சிற்றம்பலம் இந்திரேஸ்வராய நமக. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.